வருடந்தோறும் தமிழக அரசு போடுகின்ற பட்ஜெட்டிலிருந்து 21% நிதி ஒதுக்கப்பட்டு பட்டியல் மற்றும் பழங்குடி இன மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டங்களை போடுவதற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதி முறையாக செலவு செய்யப்படாமல் சில சமயங்களில் தமிழக அரசால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் இதற்கு முறையாக திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அப்படி வகுக்கப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகளை 6 மாதங்கள் சிறைப்படுத்துவதற்கான சிறப்பு சட்டமும் அங்கு இயற்றப்பட்டு இந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு ஆய்வு செய்து இன்றைக்கு ஒரு நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாநிலங்களெல்லாம் எவ்வாறு இந்த திட்டங்கள் செயல்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி, எனவே தமிழக அரசு இந்த ஆய்வறிக்கை, இந்த நிழல் பட்ஜெட் மீது கவனம் செலுத்தி அத்தகைய திட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான நிழல் பட்ஜெட் தான் இது. இன்றைக்கு பாமக வெளியிட்டிருக்கிற வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலிருந்து, நிழல் பட்ஜெட்டிலிருந்து சில திட்டங்களை அரசு இன்றைக்கு எடுத்து நடத்தியிருக்கிறது என்று சட்டப்பேரவையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அதே போல் இந்த ஆய்வு அறிக்கையை அரசு பரிசீலித்து இதில் உள்ள திட்டங்களை இந்த மக்கள் பயன்பெறும் வகையில் செய்ய வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த போஸ்ட்பெய்டு என்று சொல்கிற பிஎஸ்சி பிஏ படிப்புகளில் 4,750 ரூபாய் இன்னமும் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. அதை உயர்த்தி மற்ற மாநிலங்களைப் போல 22,000 வழங்க வேண்டும். ஆதிராவிட நலப்பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. இன்றைக்கு அதே போல் ஏதாவது ஒரு பள்ளியில் மாணவர்கள் அந்த கழிப்பறையோ வகுப்பறையோ பெருக்கினாலோ துடைத்தாலோ பெரிய செய்தியாக சொல்லுகிற தமிழக அரசு, இதுவரை ஆதிராவிட நலப்பள்ளிகளில் ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட எந்த பள்ளியிலும் இல்லை. அப்படி துப்புரவு பணியாளர்கள் இல்லாத நிலையில் அந்த வகுப்பறையோ அல்லது அங்கே இருக்கிற கழிவறையோ யார் சுத்தம் செய்வார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக ஆசிரியர்கள் அதை செய்ய மாட்டார்கள், ஆனால் மாணவர்கள் மட்டும்தான் அதை செய்வார்கள். எனவே ஆதிராவிட நலப்பள்ளிகளில் துப்புரவு பணியாளர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி அதை நியமனம் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர் என்பதே அந்த பள்ளிகளில் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற மாமல்லபுரம் அடுத்த மணமை அந்த பள்ளியில் 2 ஆசிரியர்கள், 1 HM தலைமை ஆசிரியர் ஒருவர், அந்த பள்ளியில் 300 மாணவர்கள் படிக்கிறார்கள். 300 மாணவர்களுக்கு 2 ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு அவர் எந்த வகுப்பு எந்த கிளாஸுக்கு எடுப்பார்னு நீங்கள் யோசிக்கணும். எனவே இன்றைக்கு வந்து தெலுங்கானாவில் இருக்கிற மலைவாழ் உண்டு உறைவிட பள்ளியிலிருந்து மாணவர்கள் இதுவரை 200 பேர் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இன்றைக்கி டாக்டராக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இதுவரை 1 ஆதிராவிட நல பள்ளியிலிருந்து கூட 1 மாணவன் அந்த நீட் தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை. இது மிகவும் வருந்தத்தக்கது. எனவே இந்த ஆதிராவிட நல பள்ளிகளை எங்கள் நிதியிலிருந்து அரசு சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு உட்கூற நிதியிலிருந்து நிலமற்ற ஏழை பட்டியலின பெண்களுக்கு 1,000 பயனாளிகளுக்கு 100% மானியத்துடன் 2 ஏக்கர் நிலம் வழங்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் இங்கே அது அமுல்படுத்தப்பட்டு கருணாநிதி ஆட்சி காலத்தில் அமுல்படுத்தப்பட்டு அந்த ஆண்டு மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக, அதாவது மனை வைத்திருப்பவருக்கு பட்டியல மக்களுக்கு மாநில அரசின் பங்களிப்பாக 60,000 தராங்க நம்ம ஊரில். ஆனால் இதை வந்து பாண்டிச்சேரியில் 3 லட்சமாக தராங்க இந்த நிதியிலிருந்து. அந்த மாதிரி நம்ம தமிழக அரசு கொடுக்கணும். முக்கியமாக இன்றைக்கு வந்து தமிழகத்தில் பல இடங்களில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இறந்தால் அந்த உடலை எடுத்து செல்வதற்கு பெரும் பிரச்சனை நடக்குது தமிழ்நாடு முழுக்க. ஆனால் கடந்த ஆண்டு இதே மாதிரி பிரச்சனை இருந்த கர்நாடகத்தில் 65 கோடி ரூபாய் அந்த அரசு ஒதுக்கி எங்கெல்லாம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் சுடுகாடு இருக்கிறதோ அதற்கான நேரடி பாதையை, சாலையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் வெறும் இந்த திட்டங்களுக்கு 65 லட்சம் ஒதுக்குகிறார்கள். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் 65 கோடி ஒதுக்கி அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. இன்றைக்கு வரை பல இடங்களில் இந்த பிணம் அந்த இறந்தவரை எடுத்து செல்வதில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இந்த அரசு அந்த திட்டத்தின் மீதும் கவனம் செலுத்தணும்.
பட்டியல் சமூகத்தினர் தாட்கோவில் லோன் வாங்கினா ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஒரு 5 லட்சம் ரூபா லோன் போகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த வங்கிகள் வந்து 2 லட்சம்தான் தருவேன் அப்படிங்கிறதாங்க. 750,000 ரூபாய் ஹையஸ்ட்டு சீலிங்காக இருக்குது, மானியமாக இருக்குது, அதை வந்து தகர்த்தணும். இவை எல்லாத்தையும் அரசு வந்து பொதுநிலிருந்து தயவு செய்து தர வேண்டாம், இந்த மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற அந்த நிதியிலிருந்து தரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை.